ஸோ இப்போ பார்த்தோன்னா எக்ஸாம்பிள் 8.8 ஃபைண்ட் எ பாயிண்ட் ஹூஸ் பொசிஷன் வெக்டர் ஹேஸ் மேக்னிடியூட் 5 அண்ட் பேரலல் டு த வெக்டர் 6. இதுக்கு பேரலாக இருக்கக்கூடிய ஒரு வெக்டரை கண்டுபிடிக்கணும், அதனுடைய மேக்னிடியூட் வந்து 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து யூனிட் வெக்டர் வந்து கண்டுபிடிக்கணும். ஏன்னா இந்த மாதிரி மேக்னிடியூட் 5 அப்படின்னுலாம் வந்தால் ஃபஸ்ட்டு வி ஃபைண்ட் யூனிட் வெக்டர். ஸோ ஃபஸ்ட்டு யூனிட் வெக்டர், யூனிட் வெக்டர் யூனிட் வெக்டர் ஃபார்முலா ஏ கேப் ஈக்குவல் டு வெக்டர் ஏ பை மாடுலஸ் ஆஃப் வெக்டர் ஏன்னு சொல்லி அர்த்தம். ஸோ வெக்டர் ஏ என்ன கொடுத்துருக்கு நமக்கு, 4i மைனஸ் 3j ப்ளஸ் 10k பை மாடுலஸ் ஆஃப் வெக்டர் ஏ அப்படின்னா ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர் தென் மைனஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 10 ஸ்கொயர். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 4i மைனஸ் 3j ப்ளஸ் 10k பை இங்கே என்ன வரும், 16 வருமா, இது 9, இங்கே 100. ஸோ 124. ஸோ இந்த இடத்துல என்ன வரும், ரூட் ஆஃப் 124 அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். ஸோ அடுத்தது வந்து பேரலல் வெக்டர். பேரலல் வெக்டர் நான் ரொம்ப ஸ்டெப்பெல்லாம் எழுதலை, மேக்னிடியூட் இன்ட்டு அந்த யூனிட் வெக்டர். ஸோ ஈக்குவல் டு மேக்னிடியூட் என்ன கொடுத்துருக்கு, 5. யூனிட் வெக்டர் என்ன, 4i மைனஸ் 3j ப்ளஸ் 10k பை ரூட் வேல்யூ எடுத்திருக்கா, 5√5 இருக்கு, ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னா. சரி, கால்குலேஷன் தப்பாக போட்டேன். இந்த இடத்துல இது போட்டோம்னா, இந்த இடத்துல 25 நம்ம வெளியில் எடுத்துட்டோம்னா 5 இல்லையா, ஸோ மிச்சம் இருக்கிறத ரூட் 5 அப்படியே எழுதிக்கணும். இந்த 5 என்னாயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ இது ஆன்சர். கொஸ்டின் வந்து இதோட முடியல நமக்கு, அந்த பாயிண்ட் வந்து கேட்டிருக்கு. பாயிண்ட் அப்படிங்கிறப்போ ஐ காம்பனண்ட் ijk அதுக்கு பக்கத்தில் வரக்கூடிய அந்த பாயிண்ட் எடுத்து எழுதணும். தேர் ஃபோர் ரிக்கயர்ட் பாயிண்ட்ஸ், ஏன்னா கொஸ்டினில் வந்து பாயிண்ட் கேட்டிருக்கிறதுனால ரிக்கயர்ட் பாயிண்ட் தேவையான புள்ளி. இந்த ஐக்கு பக்கத்தில் இது என்ன இருக்குது, 4 பை இந்த ரூட் 5 வந்து அப்படியே எழுதிக்கணும். ஸோ 4 பை ரூட் 5, ஜேக்கு பக்கத்தில் -3 இல்லையா, ஸோ -3 பை ரூட் 5. தென் கேக்கு பக்கத்தில் என்ன இருக்குது, 10, ஸோ 10 பை ரூட் 5. ஸோ புக் ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதை வந்து சிம்ப்ளை பண்ணியிருக்கு. ஸோ இதை சிம்ப்ளை பண்ணிங்கன்னா யூஆர் கெட்டிங் 4 பை ரூட் 5 தென் -3 பை ரூட் 5. இதை எப்படி சிம்ப்ளை பண்ணால், ரேஷனலைசிங் த டினாமினேட்டர், டினாமினேட்டரை ரேஷனலைஸ் பண்ணோம்னா இதை நம்ம எப்படி எழுதலாம், ரூட் 5 பை ரூட் 5 எழுதிட்டு ரூட் 5 இன்ட்டு ரூட் 5 என்ன, 5. அப்போ இது இது கேன்சல் ஆனால் என்ன வரும், ஸோ 2√5 வரும். அந்த ஆன்சர் தான் புக்கில் வந்து இந்த மாதிரி வருது, 2√5. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர்.